பேசின பஞ்சர் அளவுக்கு ஆல்ரெடி இப்ப டிராப்ல மாட்டி போய்கிட்டு இருக்கேன். என்னால என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு டிக்கெட் அவங்க போறாங்கன்னு போய் வாடி பழைய கிழவி. வெல்கம் பேக் டு ஜெனி கேமிங். நம்ம இந்த குடில என்ன பார்க்க போறோம் அப்படினா கிரானி ஃபோரோட காரஸ்க்கு வந்து வீடியோ ஃபுல்லாவே செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனல் கரெக்ட் புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும். மக்களே அப்படியே வீடியோ கிட்ட யாரா லைக் பண்ணாம இருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுடுங்க. ஏனா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 ஓட்டம். ஆமா சரி கூட. சோ மறக்காம லைக் போட்டுடுங்க. அண்ட் கேமும் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரோவே வந்துட்டு இந்த பேய் படத்துல எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, ஒரு அடர்ந்த காடு அதுக்குள்ள ஒரு கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல கொடுத்துருக்காங்க. ஆத்தாடி நம்மள வெல்கம் பண்றதுக்கு அந்த மோகினி பிசாசி வெளியே நின்றுருக்குது. அவ நின்னுட்டு போறாடா. இப்ப இப்படி மரத்தை வச்சு அடைச்சு வச்சிருக்காங்களே, இப்ப எப்படி பாட்டி வீட்டுக்கு போறது? குனிஞ்சு போறதா இல்ல பறந்து போறதா? வள்ளி முக்கிய இதை தாண்டி எப்படி உள்ள போறது? வெண்ணமாவல சொல்லுங்க, வழி சொல்லுங்க படி, அப்பதான் நாங்க உள்ள வர முடியும், உங்களை எல்லாம் மீட் பண்ண முடியும். ஏ இதை தாண்டி எப்பரா வர்றது எவ்வளவு சொல்லுங்களா? எவன்டா அது? ஐயோ ஐயோ அது ஸ்லெண்டர்மேன் தானே? ஸ்லெண்டர்மேன் இருக்கா? அப்ப மோகினி பிசாசு இருக்கா? அப்ப உள்ள இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 பல்லிமுக்கி, 2 பள்ளிசட்டு, 3 இந்த கொசு மூக்கன், 4 அந்த மோகினி பிசாசு. மொத்தம் 4 பேர். ஒருத்தர் இருந்தாலே நம்மள பாட் பாட்டா கழட்டிடுவாங்க. இப்ப 4 பேரா? இப்ப 4 முளையில வச்சு கைமா பண்ண போறாங்க நம்மள. சரி சரி குடிஸ், உங்களை அப்புறம் பார்த்து போ. இப்ப நம்ம கையில சாவி கிடைச்சிருச்சு, இந்த டோரை மட்டும் சாவி வச்சு ஓபன் பண்ணணும். ஐயோ பல்லிமுக்கி டிராப் வச்சிருக்கா, ஒருவேளை உள்ளதா இருக்கிறாளோ? அவெல்லாம் ஒண்ணும் இருக்க மாட்டா. இப்ப நம்மளுக்கு வந்து சிலிண்டரோட புக் கிடைச்சிருச்சு குடிஸ். இந்த புக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் வந்து ஒரு டோர் வந்து ஓபன் பண்ணணும். சீக்கிரம் சீக்கிரம் பல்லிமுக்கி வந்துட போறா. ஒரு நிமிஷம், அந்த கொசு மூக்கனுக்கு காது கேக்குமா காது கேட்டதா? காது கேக்குமான்னு எனக்கு தெரியலடா, நானும் உங்க கூட தான் வந்திருக்கேன். என்னது தெரியாதா? அப்ப நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு கும்பி பண்ணி வேற வாய வச்சு சும்மா இருக்க. கலர் கோல் ஏதாச்சும் சொன்னாலே அப்படியே நடக்குதுங்க, அதான் பயமா இருக்கு. ஹலோ எஸ்குஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? பயமா இருக்குது. யாரும் இல்லாத நேரத்துல பயமா இருக்குன்னு சொல்லி என்னைய வேற இன்னும் பயமுறுத்தாதடா. சரி சொல்லு குடிஸ், இவங்க யாரும் இப்ப இங்க இல்லன்னு நினைக்கிறேன். இந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம டோரை ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் இந்த புக்கை வைக்கணும். வச்சதும் நம்மளுக்கு வந்து அந்த டோர் ஓபன் ஆயிரும் பாத்தீங்களா. ஓபன் ஆச்சு, அந்த வழியா தான் கேரேஜ்க்கு போனோம். ஐயோ எனக்கு வர பள்ளி முக்கிய பாக்கணும் போலவே இருக்குது. நீ வேற ஏன்டா, நீ சொன்னதும் அங்க கிராஸ் பண்ணி போற மாதிரியே தெரியுறா. சரி ஓகே, இவன் ரொம்ப ஆசைப்பட்டான் சொல்லி குடிஸ், பாட்டியை கூப்பிட்டுருவோம் இல்ல நம்மள தொல்ல பண்ணி சாவடிச்சிருவான். பலி முக்கிய நான் இங்க இருக்கு, நீ வெண்ண மவளை அங்க என்ன பண்ற? இங்க வா. வாங்க பாட்டி வாங்க, உங்க கலர் கொலி ரொம்ப ஆசைப்பட்டு உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க வந்து அவனை பாத்துட்டீங்கன்னா சந்தோஷப்பட்டுருவான். என்னதான் நம்ம கூப்பிட்டாலும் குரலை கேட்கும் போது உள்ள பக்குடு தாங்க இருக்கு பாத்தீங்களா. வந்துட்டு இருக்கா ஒரு வெள்ளை கலர் நைட்டிய போட்டுக்கிட்டு. என்ன ஒரே இடத்துல நின்னு தடவையில இருக்கா? கூறுகட்டவள பொய்யால இங்க பாரு. நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. என்ன சத்தம்? ஒரு செகண்ட் பயந்துட்டு என்ன சத்தம்னே தெரியாம யூஸ் பண்ணி நம்ம பிளான்ஸ் எல்லாம் நிறைய ஓபன் பண்ண வேண்டியது, அதாவது பிரிக்க வேண்டியது இருக்கு. இங்க என்ன வச்சிருக்கான் அப்படியே கொஞ்சம் பாத்துட்டே போவோம். ஆஹா ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்குதுங்க. வெறும் நல்லவேளை அந்த வெள்ளை நைட்டி லைட்டா தெரிஞ்சுதுடா, இல்ல நேரா போய் அடி வாங்கியிருப்பேன் போல இருக்கு. இப்ப இந்த இடத்துலதான் நம்ம வந்து கட்டர் பார்த்தோம் சில குட்டீஸ், அது அங்கே இருக்கட்டும். அந்த ஒயர் கட்டர் நம்ம அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இவங்க போயிட்டாங்களா இல்லையா? எவ்வளவு பொறுமையா போறாங்க. ஐயோயோ மோகினி பிசாசி, அவ கண்ணுல பாட்டா வேற அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவா ஸ்கிரீனையே. இதுல நினைக்கிறேன் இப்படிதான் சமாளிக்க போறேன் தெரியல செல்குடிஸ். இதுல வேற 4 பேரு. இன்னும் வீடியோ கேரட்ஸ் லைக் பண்ணாம பாத்திருக்கேன், மறக்காம லைக் போட்டுட்டு பாருங்க. தெரிஞ்சு போச்சு செல்குடிஸ், இவன் வாயாலேயே நான் அந்த சிலிண்டர் மேன் கிட்ட அடி வாங்கி சாக போறேன்.
பாவங்கிடம் தப்பிச்சு வந்து இந்த பக்கம் கிளவி போறா. பேசாம ஒண்ணு பண்ணவே உங்களை இங்க டைவர்ட் பண்ணி இங்க வர வச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த பக்கம் போயிருவோம் சில குட்டீஸ். நீ சீக்கிரம் வாங்கடா, இந்த பக்கம் சத்தம் போட்டிருக்கேன். அவ்வளவு பொறுமையா வரான். அவன் கைய பாத்தீங்களா? எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சமாளிக்கணும். அது இங்க வேற ஒரு பிளாங்க் இருக்கு, இதையும் நம்ம இப்ப ஓபன் பண்ணி விட்டுருவோம். அந்த மோகினி பீசா தகன நின்னுமா அத பாக்க பாக்கலாம். இருடா நான் பாக்கல, இருந்தா இழுப்பாள அப்படி சொல்லு. வாய முடல, இவ்வளவு பவர். அந்த கொசு முக கூட இருக்கிறதுனால இந்த மோகினி பீசா இவ்வளவு பவர் ஆக்குறாளோ தெரியலடா. சிலிண்டர் பண்ணி இருக்கிறதுனால பவரா இல்ல வந்துட்டு டெவலப்பர் வந்து மோகினி பீசாஸ்க்கு இவ்வளவு பவர் கொடுக்கறோன்னு கொடுத்திருக்காரான்னு புரியல. சரி ஓகே, நான் தாடி அந்த பல்சட்டைக்கு இடத்துக்கு போனா இப்போ ஐயோ சுத்தி சுத்தி அடிக்கறாங்களே. ஆமா, இப்ப இந்த லிவர் எடுத்துட்டு பேக் சைடு தான் போனும். அங்க தாத்தா எப்படி இருப்பார்? அந்த இடத்துக்கு தான் போயாகணும். ஆஹா, கொசுமுக்கு அங்க தான் போய் நிக்கறோம். அவன் எப்படியும் பொறுமையா தான் போறான் சொல்லி குடிச்சு இந்த சிலிண்டர் மேன். அதனால இந்த ஏரியால வேற ஏதாச்சும் திங்ஸ் இருக்கா நம்ம பாத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா போய்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இதுல ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே, நம்ம இப்ப இங்க பார்த்த வரைக்கும் எதுவும் கிடைக்கல சொல்லி. சோ சிலிண்டர் மேன் பின்னாடியே போவோம். அவன் நேரத்துக்கு கொஞ்சம் கிராஸ் படி போயிருப்பான்னு நினைக்கிறேன். எம்பிட்டு பொறுமையா நடந்தாலும் ரொம்ப ஆவ மாதிரியா நடக்க போறான். கொஞ்சம் அவன் இல்லாம பாத்துக்கோங்க. நீங்க என்ன லைக் படம் பாத்துருக்கீங்க அப்படின்னு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இதுல என்ன மொமெண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நிறைய பயமா தான் இருக்கு. ஏய் கொசுமுக்கா, எங்க இருந்தால அங்கே இருடா, எதிர்க்கத்துல வந்து தொலைய போறேன். இனி வாய வச்சியா எங்க வந்துற போறான்டா. சரி புதுக்கு இங்க இல்ல, நல்லவேளை இந்த வாட்டியாச்சு கலர் சொல்லி வாய முடியல சொல்லி. இவன் சொன்னாலே அப்படியே வந்து நிக்கிறானுங்க பாருங்களேன். சீக்கிரம் போய் தொலையாண்டா, ஏழரைக்கு போறதவனே ஸ்லோ மோஷன்ல போறாரா. சொல்லி கூப்பிட்டு காது கீது கேட்டு திரும்பிர போறான்டா. தெரியும் என்ன பாட்டு பாத்தீங்களா? பேசாம ஒண்ணு பண்ணலாம் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் சிங்கர் அனுப்பிடுவோம். யாராச்சும் ஒருத்தராச்சும் நம்மளுக்கு வீடு வாங்கிட்டு வந்து தராங்களான்னு பாக்கலாம். மோகினி பிசாசு இந்த பக்கம் அந்த பக்கம் தாத்தா. இப்ப தாத்தாவை டைவர்ட் பண்ணாதான் இந்த லிவரை வேற மாட்ட முடியும். எவ்வளவு தைரியம் எல்லாம் எவ்வளவு தேடிக்க நீ எந்த வீட்டுக்கே வந்துருப்பீங்க தாத்தா. நீ கேட்டது பொடி வேணாதா, எங்கேயே அடிக்க தடி எடுத்துட்டு துரத்துறல நீ. இவர் தேடி இவர் வீட்டுக்கு தான் ஒரு லூசு தாத்தாவா இருப்பாரு போல இருந்துச்சு. ஓகே சிட்டு, நம்ம லிவரை மாட்டிட்டோம். இப்ப நம்ம கேரேஜ் போற அந்த ஜெயில் கம்பி வச்ச கதவுமா இருக்கு, அதுவும் ஓபன் ஆயிருக்கும். மறக்காமட்டுருங்க. ஓகே சிற்பஸ், நம்ம வீட்டுக்கு போ உள்ள போயிடலாம். நம்ம ரீஸ்பான் ஆகி வருவோம் தெரியுமா? நம்ம உள்ள போனதுமே ஒரு இடத்துல வருவோம்ல, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ஓபன் பண்றதுக்கு அந்த வீடே காலியாகுது, யாரையுமே காணோம். யாரும் இல்லைன்னா நல்லதுடா, கம்மனிரு. அது இந்த லாக்கர் தான் சொல்லி ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் முக்கியமான பொருள் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன கொடுக்குறாங்கன்னு பாக்கலாம். இதுல பூட நம்மளுக்கு பேட்லாக் கீ கிடைச்சிருக்கு. சரி இங்கே இருக்கட்டும், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். ஐயோயோ பள்ளி முக்கியம் கொசு முக்கட ஒன்னா வராங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. மறந்து போயிடுறான்.
அவங்கெல்லாம் பார்த்து அவங்கள தப்பிச்ச கேப்டன் நல்லா வளர ஆரம்பிச்சுட்டேன். பயம் வந்து தன்னால உள்ளுக்குள்ள நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு செயின் கட்டர் வேணும் சில பேர் ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்து வச்சிருக்கோம். யாரும் எதிர வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பேய் பேசுதோ இல்லையோடா, நீ பேசுறது திடீர்னு கேட்டுட்ல. ஐயோ பேய் வந்துருச்சுன்னு பயந்துட்டேன். ஐயோ கொசு மூக்க வந்துட்டா. போயாகணும். இந்த இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்களே, கட் பண்ணுவாங்க. இங்கதான் இருக்கேன். என்னடா கண்ணு வேற தெரியல அவனுக்கு. சரி நம்மளே கிட்ட கூட்டிட்டு வந்து கபடி விளையாடி தப்பிச்சிடலாம். எனக்கு பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே தெரியுது செல்குடிஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறோம் பாத்தீங்களா. அதனால நான் எந்த இடத்துல பாத்துனாலும் மறந்துருச்சு. தாத்தாடி அந்த மோகினி பிசாசி வெளியே நம்மள குறுகு வந்து பாத்துனது. அவ பாத்துட்டு போறடா, நான் இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே செயின் கட்டர் எடுத்துரும் செலபடிஸ். இப்போ நம்ம செயின் கட்டர் எடுத்துட்டு போய் பேட்டரி இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு ரோப் கட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை கட் பண்ணி பேட்டரி வந்து நம்ம இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பாருங்க வளர ஆரம்பிச்சுட்டா அப்போதைக்கு இப்போதைக்குன்னு எல்லாம் ஒரு பயம் தான். கலர்கொலி உனைய பாசமா கூப்பிடுறாடி, போய் உட்காந்தனா கலர்கொலி சூப் ரெடி ஆயிரும். கிளம்பியும் குடிச்சிட்டு ஹாப்பி ஆயிரும். அதுக்குள்ள இவ வந்துட்டாளா? எனக்கு தெரிஞ்சு இவதான் நம்மளே போட்டு தர போறேன்னு நினைக்கிறேன். ஆமா சொல்லு குட்டீஸ், இந்த சிலிண்டர்னா கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஐயோ கொசு மூக்க வர எதிர வந்துட்டானே. இந்த கொசு மூக்கரை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு சில குட்டீஸ். இந்த சிலிண்டர்னா தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கா. டேய் என்னடா ஒரு டைப்பா பாக்குறேன், ஒழுங்க நேரா பாத்துட்டு போடா. வெண்ணே நீ வேற உசுப்பி உசுப்பி அவன் கையில அடி வாங்கிறாதடா. அவன் நகத்தை பாத்தியா, ஒரு புறாண்டு புறாண்டானா போதும், மூஞ்சில இருக்க ரத்தம் எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. சரி சரி பிளீஸ், நம்ம பேட்டரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ நம்ம இப்போ போயிட்டு அந்த ரோப்பை மட்டும் கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதை அங்கேயே இருக்கட்டும் நம்ம விட்டுட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கார் இருக்குது தெரியுமா, கேரேஜ்க்கு போகிற வழியில். ஸோ அந்த கார்கிட்டையும் ஒரு ரோப் இருக்கும், அதையும் கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே பேட்டரி இங்கேயே இருக்கட்டும். எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுமா, நம்மளை சுத்து போட்டு பழக்கத்துக்கு அவள் ரெடியாகிறாங்க. அதுலேயும் அந்த மோகினி பிசாஸ் இருக்காளே. எனக்கும் தெரியுது, நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வேகமாக தான் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இரு பூந்து போயிடும். இந்த ரோப் தான் சில பிளீஸ், இதை கட் பண்ணோன்னா கார் வந்து நம்மளுக்கு கீழே போயிடும். அப்புறம் கேரேஜ்க்கு போய் பார்த்துக்கலாம். அண்ட் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க வீடியோக்கு அப்படின்னு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சில குட்டீஸ். இதுக்கு நடுவில் இவங்க யாரும் வந்துடக்கூடாது. சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரேஜ்குள்ளே போயிடலாம். ஏன்னா கேரேஜ்குள்ளே நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த பிளான் தவிர எடுக்கணுமா? சத்தத்தை வர போட்டு தெரியல, இந்த ஏழரை வந்தாலும் சமாளிச்சு தானே ஆகணும். இப்போ நம்ம ஹேமர் வந்து இந்த இடத்துல தான் நான் எங்கேயோ அப்போ போட்டேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் சொல்லி, இங்கே தான் ஹேமர் இருக்கு. ஸோ இதை திருப்பி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிளாங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவோம். பிளாங்கை எடுத்துட்டோன்னா, ஆனால் இப்போ எல்லாருமே நம்ம சத்தம் போட்டதில் வந்துட்டு தான் இருப்பாங்க அந்த வேலை. ஸோ அவங்க வரதுக்குள்ளே வேகமாக பிளாங்க் எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். இல்லைன்னா நம்ம மாட்டுறதுக்கு நிறைய பர்சன்ட் சான்ஸ் இருக்குது. உசுரை வந்து காப்பாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது சில குட்டிஸ். ஓகே இப்போ இங்கே யாரும் இல்லை, நம்ம இதுக்குள்ள தான் கேரேஜ்க்கு போகணும். இங்கே எதுக்கு மெயினாக வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மிக் கன்னை தூக்குறதுக்கு தான். இது வந்து இருக்கிறதுல செம பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாம் சரி குட்டீஸ், இந்த கன்னை வச்சு வந்து வேற லெவல் வந்து ஃபன் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டை யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளோட கிளவிய ஸ்லெண்டர் மேன் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து நிறைய இடத்துல பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஸ்லெண்டர்னாவை சுட முடிஞ்சா சுட்டிருப்பேன், பட் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. பழைய
ஆனா சில குட்டீஸ் இந்த காஸ்மிக் கன் வந்து செம பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த ட்வின்ஸ் பிளாஸ்மா கன் விட இருக்கும் நினைக்கிறேன். என்னது ட்வின்ஸ் வர பிளாஸ்மா கன்னா? ஏமா அது இதை விட ஓவர் பவர்டா இருக்கும். அட எனக்கு இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு தோணுது. டேய் இப்போ என்ன பண்றோம் பாருங்க. ஒண்ணு பண்ண மாட்டதா ஏழரைக்கு பிறந்தவனே. வயித்துல சுத்திட்டேடா. ஆனா இதுதான் பவர்ஃபுல்லா இருக்கு. ஏமா இதை விட பிளாஸ்மா கன்னுமா பயங்கரமா இருக்கும். சரி நீ சண்டை போடாத. இது ரெண்டுல எந்த கன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா அத கமெண்ட் பண்ணுங்க செல்லு குட்டீஸ். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிளாஸ்மா கன் வெர்சஸ் காஸ்மிக் கன். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. ஓகே நம்ம இப்ப சண்டை போடுறதெல்லாம் போதும். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு அயன் செஸ்ட் இருக்கு பாத்தீங்களா செல்லு. அத உடைக்கணும். உடைச்சாதான் நமக்கு வந்து கார் கீ கிடைக்கும். சோ நம்ம கார் கீ எடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேரேஜ்க்கு போறதுக்கு அந்த ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சுல கீழே குதிச்சோமே அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வச்சிருவோம். ஏன்னா அந்த வழியா தான் நம்ம போக போறோம். ஸோ எல்லாமே பக்கத்துல இருந்தா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அங்க நம்ம முன்னாடி ஒரு லிவர் புல் பண்ணோம் பாத்தீங்களா அந்த கேட் என்ன ஆகும்னா 5 seconds க்ளோஸ் ஆயிடும் சொல்ல கூட. சிலவங்க சுத்தி சுத்தி மேல வந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால எல்லாமே நம்ம இப்படி போட்டு வச்சா ஈஸியா இருக்கும். என்னடா இது உள்ள போட போட போக மாட்டேங்குது இந்த சத்தம் கேட்டு. நீ இந்த சாவிய போடுறதுக்குள்ள அந்த பல்லி மூக்கிய கொசுமு கூட எழுந்து வந்து நம்மளே போட்டுருவாங்க போல இருக்கு. அதுதான்டா நானும் யோசிச்சேன் பாரு உள்ள போடுறது உள்ள போய் தொலைய மாட்டேங்குது. ஒரு வழியா போயிருச்சு சில பிளீஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேட்டரி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த இடத்துல கீழே விழுந்துச்சு அந்த பேட்டரி எடுத்துட்டு நீங்க உள்ள போட்டு வச்சிருவோம். ஸோ அப்படி ஒன்று ஒன்றா போட்டோன்னா நம்மளுக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஒரு தடவை மேலே வர தேவை இருக்காது. இங்கே தான் கன் இருக்கு. ஓகே இப்போ யாரும் வரலை குறுக்க மட்டும் யாரும் வந்துடாதீங்கடா. ஏன்னா எஸ்கேப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்ட எல்லாமே முடிக்க போகிறேன். ஸோ யாரும் வராமல் காப்பாத்திருங்க. ஆமா ஏன் இந்த மூக்கடி பிசாசை ரொம்ப நேரமா ஆளையே காணோம். ஒருவேளை அந்த கொசு மூக்கன் அடக்கம் பண்ண போயிட்டாலும் அடக்கம் பண்ணவும் போயிருக்கலாம். நீ வேணா போய் ஒரு 8 பாத்துட்டு வரியா? இந்தாமா இந்த பேட்டரியை வச்சு ஒரே அட்டெம்ப்ட்ல போடு. இல்லனா அந்த பல்லி மூக்கு சத்தம் கேட்டு மேல வந்துருவோம். இருடா நான் ட்ரை பண்றேன். போடு ஒரே அட்டெம்ப்ட்ல போட்டாச்சு செல்ல குட்டீஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் பேட்லாக் எடுக்கணும். என்னமா கெட்ட வாட வருது. ஒருவேளை அந்த கொசு மூக்க வரானோ. அது நீ குளிக்காம இருந்திருப்பாடா. ஒண்ணு கொசு மூக்க எல்லாம் வர மாட்டான். அவன தான் சுட்டுட்டோம்ல. சோ இப்ப நெக்ஸ்ட் போயிடு. இவன் வாய் எவ்வளவு தைரியம் இந்த எண்ணிய கன்னு வச்சு சுடுவீங்க. ஐயோ அப்பளோ பொண்ணு ஒரே அட்டெம்ப்ட்ல வந்துட்டாங்களே. சீக்கிரமா ஓடு பைங்கத்து இல்லனா விக்கெட் விட்டுருவோம். இல்லடா ஓடிக்கிட்டு தான் இருக்கே. நல்ல கன்னு இங்கே இருக்கு எடுத்து சுட்டுருவோம் ஃபர்ஸ்ட். ஏய் கொசு மூக்க மறுபடியும் பறக்கத்துக்கு ரெடி ஆயிடுறா. என்னமா ஒரு சைடு சுடாத. வருவாங்களா? என்ன இவ்ளோ சத்தம் போட்டு அந்த பல்லி மூக்கி ஆளையே காணோம். ஒருவேளை பல்சர் கூட படத்துக்கு போயிச்சோ. ஆமா சொல்லு. அவ வந்து அடக்கம் பண்ண போயிட்டான். இவன் படத்துக்கு போயிட்டான். உன் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடு. அப்புறம் பார்த்தா அவங்க எதிர்க்க வந்து நம்மளுக்கு சப்புக்கு சப்புக்குன்னு ரெண்டு கொடுப்பாங்க. நல்லா பண்றான் சொல்லு குடிசி. வேணா ஸ்லெண்டர்மேன் வந்துட்டான்டா. இவனையாச்சும் கொள்ளுவோம். நீங்க எந்த பொண்ணலாம் நான் வந்துகிட்டே இருப்பான்டா. இன்னைக்கு யார் கையால தான் உங்களுக்கு சாவு? அப்படியானே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. யார் கையால யார் சாவுறாடு தெரியும். போடுது இல்லையா சொல்லு குடிஸ். இதுக்குதான் ரொம்ப பேசக்கூடாது. ஆமா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மைன்யூட் சொல்றது மைண்டட் பக்ஸ் இருக்கு. பட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளுக்கு இன்னொன்று கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் சென்சிட்டிவிட்டி நான் ஸ்டார்டிங்லேயே அதிகமாக வச்சிருப்பேன். பார்க்கலன்னா ரீப்ளே பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ கரை லைக் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. சரி ப்ளீஸ் வீடியோ கரைச்சி லைக் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இங்கே உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்லாக் கீயை வச்சுட்டு இந்த பூட்டை வந்து திறந்துருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம டக்கு டக்குனு முடிச்சு நம்ம எஸ்கேப் முடிக்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு காரை போலுகா பார்க்காம இருக்கிறேன் சில குட்டீஸ். நீங்கள் நம்மளால நம்மளால இந்த டகரப்ப காரில் தான் நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். முன்னாடி நம்ம பண்ண கிராணி எஸ்கேப்ல இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி உடஞ்சி போன கார். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இந்த மாதிரி காரில் நம்ம எஸ்கேப்பே பண்ண முடியாது. பட் பேய் வீட்டில் இந்த மாதிரி கார் தான் இருக்கும். இதில் தான் நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். ஸோ ஓகே கார்க்கு எடுத்துட்டா சில குட்டீஸ் நம்ம நியர்லி இப்போ எஸ்கேப் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த வீடியோவை இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்குடியும் ஸ்கிப் சப்போர்ட்டிங் அண்ட் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்க லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட்லி இது வரைக்கும் வந்து ஈவன் டூல நஸ்ராத் எண்டிங் போடுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்ன வீடியோ போடணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாய் எவ்ரி ஒன், லவ் யூ ஆல், டாடா.